வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ இன் காங்கிரீட். ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு டாபிக் போகிறக்கு முன்னாடி, ஸோ காங்கிரீட்டில் வந்து நமக்கு ஸ்பெஷல் காங்கிரீட் இருக்குது. ஸ்பெஷல் காங்கிரீட்டில் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து எஃப்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட். ஸோ காங்கிரீட்டில் ஃபைபரை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணுறதுங்காட்டி அதனுடைய ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் ஆகும், அதனால் அதை வந்து ஸ்பெஷல் காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது சம்மந்தமாக ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் சம்மந்தமாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைபர் அப்படிங்கிறதுனா என்னென்னா, ஒரு நேச்சுரல் இல்லை ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியலாக இருக்கலாம், ஒரு ஸ்பால் ஃபார்மில் இருக்கும், சிறுசாக இருக்கும். அதாவது முழுசாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், சிறுசாக வெட்டி நம்ம காங்கிரீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இல்லை ஆர்டிஃபிஷியலாக அவங்களே ஃபைபர்னாவே ஒரு ஸ்மால் எலமெண்ட், ஸ்மால் ஃபார்ம் மெட்டீரியலாக ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நேச்சுரலாகவும் கிடைக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் கிடைக்குது. ஓகே, இப்போ எதுக்கு இந்த ஃபைபரை நார்மலாக இருக்கிற காங்கிரீட்டுக்குள்ளே போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரீட் நார்மலாகவே நமக்கு வந்து ஸ்ட்ராங் இன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தில் வந்து நமக்கு காங்கிரீட் ஸ்ட்ராங்கு. பட்டு டென்சைலு, ஃப்ளக்சுரல், அதுக்கப்புறம் வந்து இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸு, ஸ்ரிங்கேஜ் ஃபேக்டர், அது ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸில், இதெல்லாமே சீக்கிரம் காங்கிரீட் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபைபரை ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைபரை ஆட் பண்ணுறது மூலிமா லோ பிரிமியபிலிட்டி கூட கிடைக்கும். ஸோ அதனால் ஃபைபரை கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ ஃபைபர் இருக்குது, காங்கிரீட்டுக்குள்ளே அப்படியே போட்டுற முடியுமா? இப்போது காங்கிரீட்டில் இருக்கிற ஜல்லி, சிமெண்ட்டு, ஃபைன் கிரிக்கெட், இதுக்கு பதிலாக நம்ம 30, 50, 80 அந்த அளவுக்கு பர்சன்டேஜில் ஃபுல்லாக கூட ரீப்ளேஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி இது யூஸ் பண்ணலாம்னா அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு போடுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, அது பேர் தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னா ஒரு ஃபார்முலா, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபார்முலா மாதிரியே தான் டிசைனில் யூஸ் பண்ணுறது. லென்த் ஆஃப் தி ஃபைபர் டிவைடட் பை டயாமீட்டர் ஆஃப் தி ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்த் ஆஃப் தி ஃபைபர் டிவைடட் பை டயாமீட்டர் ஆஃப் தி ஃபைபர். ஸோ ஒரு ஃபைபருடைய லென்த்து டிவைடட் பை டயாமீட்டர் ஆஃப் தி ஃபைபர். இப்போது நேச்சுரல், அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லலை. நேச்சுரல் அப்படின்னா என்னென்னா, நேச்சுரல் ஃபைபரில் நமக்கு ஜூட் இருக்குது, காயர் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ரீசன்ட்ல வந்து பனானா ஃபைபர் கூட அவங்க ஸ்டடீஸில் போயிட்டுருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்னு எடுத்தால் கிளாஸ் ஃபைபர் இருக்குது, டெக்ஸ்டைல் ஃபைபர் இருக்கிறது. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் ஃபைபர்னால் பாலிஸ்டர், பாலித்தீன், பாலிப்ரோப்பலைன், ஸோ இதெல்லாம் டெக்ஸ்டைல் ஃபைபரு. அதுக்கப்புறம் ஸ்டீல் ஃபைபர் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். ஸோ இதெல்லாம் போடுற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுல வந்து சில ஆஸ்பெக்ட் ரேஷியோ படியாக அவன் கொடுத்துருவான். அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைபர், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபைபர் கொடுக்குறாங்க, ஒரு ஃபைபர் ஸ்டீல் ஃபைபர்னே வச்சுக்கோம், ஸ்டீல் ஃபைபர் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபைபருடைய ஃபஸ்ட்டு லென்த்தை எடுக்கணும், மெஷர்மெண்ட் லென்த் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் டயாமீட்டரும் எடுக்கணும். இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதனுடைய ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 25 to 150 இருக்கணும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. 25 to 150 அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ லென்த் எடுக்கிறீங்க ஒரு 250 mm, டயாமீட்டர் எடுக்கிறீங்க. டயாமீட்டர் எடுக்கிறதுலே ஒரு சின்ன ப்ரொசீஜர் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மிடில் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், அதாவது D1, D2, D3 இந்த மூணு பக்கமுமே த்ரூ டிஜிட்டல் வெர்னியர் கேலிபர் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணணும், டயாமீட்டர் எடுக்கணும். எடுத்து அதுக்கான ஆவரேஜ் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இது அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு 25 வருது, 25 mm, சார் 10 mm வச்சுக்கோம், ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னம்னா, லென்த் ஆஃப் தி ஃபைபர் 250 mm டிவைடட் பை டயாமீட்டர் ஆவரேஜ் வேல்யூ இஸ் 10 அப்படிங்கும்போது யூனிட் கேன்சலு, 00 கேன்சல், ஸோ ரிமைனிங் 25. அப்போ நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ வந்துடுது ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், இன்கேஸ் வேறு ஃபைனல் இயர் இருந்தீங்கன்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ படி நீங்கள் ப்ராஜெக்ட் பிரிக்கலாம். ஒரு ஸ்டீல் ஃபைபர் வாங்கிடுறீங்க, இல்லைன்னா நேச்சுரல் ஃபைபர் வாங்க, அதுதான் நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஒரு பனானா ஃபைபரோ இல்லை காயரோ ஃபைபரோ வாங்குறீங்க அப்படின்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ, எஃபெக்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இன் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம். 25, 50, 75, 100, 125, 150 இப்படின்னு ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நீங்கள் பிரிச்சுக்கலாம். இதில் ஏதோ ஒரு 3-4 கூட நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். இதில் எந்த ஃபைபர் போட்டாலுமே
ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த 75 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்டிமம் ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னம்னா ஒர்க்கபிலிட்டி டவுன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு 50 அல்லது 75 100 இந்த மூணுக்குள்ளே பெட்டர் ரிசல்ட் வரலாம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ படி. ஓகே, இது மட்டும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒரு ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டுக்கு போதுமா அப்படின்னா இல்லை. இதில் இன்னொன்று வந்து வால்யூம் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, ஃபைபர் கலக்கிறோம், ஆஸ்பெக்ட் ரேஷியோ இது சைஸை டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்க எவ்வளவு கலக்கிறது அப்படிங்கிறது. இப்போ ஒரு மினரல் அட்மிக்சர் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ஆஸ் பர் ஸ்டாண்டர்டு 30% நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணாலும் உள்ள ரீப்ளேஸ் பண்ணலாம். அதனால தான் 30% நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலும் ஸ்ட்ரென்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் வராது. இதே வால்யூம் ஃப்ராக்ஷன் இது ஃபைபர் எவ்வளோக்குள்ளே கலக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா 0.1 to 3% பை வால்யூம் ஆஃப் காங்கிரீட் அல்லது பை வால்யூம் ஆஃப் பை வெயிட் ஆஃப் சிமெண்ட்டு. ஸோ எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். 0.1 to 0.3 குள்ள தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைபரை போடணும், அதுக்கு மேலே பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் போடும்போது நமக்கு இப்போ இன்கேஸ் நீங்கள் இது ஒரு ப்ராஜெக்டாக எடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 75 ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் எடுத்துக்காங்க. 75 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 0.1 0.2 நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம், கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம், இப்படியும் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கலாங்க. இதில் பெட்டர் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 75 கிடைக்கும். இது நீங்கள் 0.1 to 3 டிபெண்டிங் அப்பான டைப் ஆஃப் ஃபைபர் இதை பொறுத்து அதுக்கு தகுந்தப்போ நமக்கு மாறிக்கும். ஓகே, ஜென்ரலாக நமக்கு இதை பார்க்கும்போது என்ன ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னிங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த், அதே மாதிரி ரிலேட்டிவ் டஃப்னஸ் மேஜராக இது மட்டும்தான் ஆகும். ஃபைபரை நீங்கள் ஆட் பண்ணுறது மூலிமா ரொம்ப எக்ஸஸாக போகும்போது ஒர்க்கபிலிட்டி இருக்கவே இருக்காது, அதே மாதிரி ஹை பெர்மியபிலிட்டியாக இருக்கும். ஃபைபர் ஆட் பண்ணும்போது இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ ஃபைபரோட அட்வான்டேஜ் நிறைய இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ.